அருமையான தலைப்பு. இப்போ இந்த தலைப்பு உள்ள போறதுக்கு பொதுவாகவே எங்க நம்ம போய் ஒரு பேச்சை கேட்டாலும் அது சம்பந்தமா நமக்கு வாழ்க்கையில ஒரு நினைவுகளை நம்ம எடுத்துட்டு போனாதான் நம்முடைய மனம் வந்து தூய்மை இல்லைன்னா நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதனால இந்த தலைப்பை ஒன்று ஒரு குரல் சொல்றேன், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல்னால மனசுல அடிக்கும். புறம் தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல். இந்த குரலுக்கு பொருள் என்ன? மனிதனுடைய அந்த உடற்பொழி வந்து தூய்மையாக்குவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, தண்ணீரால் உடம்பு சுத்தப்படையும். அதே போல அந்த உள்ளம் தூய்மையாகுவதற்கு நேர்மை வேண்டும்ங்கிறார். அதாவது வாய்மை, வாய்மைங்கிறது என்ன? நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. இந்த இடத்துல வந்து உண்மை நேர்மை இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல அது மாறுபடும். இப்ப அரசியல்ல இதை சொன்னோம்னா அது ஒரு நல்ல கட்சிக்கு நாம ஆதரவா இருக்கிறது, அந்த இடத்துல வாய்மையா இருக்கும். சாதாரண வாழ்க்கையில நம்ம குழந்தைகிட்ட பிரியமா இருக்கிறது அந்த ஒரு இல்லற தர்மத்துக்கு ஒட்டி வரும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது நம்ம உள்ளத்துக்கு நாம எப்போ நேர்மையா இருக்கிறது, நம்ம உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை அறிகின்றதற்கு ஒரு வாய்மை எப்படி நமக்கு உதவி செய்யும்னா, அது வந்து இறைவனை வந்து அவருடைய உண்மையான வடிவத்தில் கண்டுகொள்வது மட்டும்தான் நேர்மை எனப்படும். அதாவது வாய்மை, இந்த இடத்துல வாய்மை அதுதான். இந்த இந்த டாபிக் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேற வழி இல்லை. இறைவனை வந்து அருட்பெரு ஜோதியா நினைக்கிறதுக்கு என்னைக்கு நம்மளால முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம நேர்மையா இருக்கும்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நாள் சுடரை மாடனு மதுரை வீரனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு போய் கடவுள்னு சொல்லி பட்டு கொள்வோம். கொஞ்சம் மேல வந்தோம்னா பெருமாள், சிவன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இப்படி போவோம். அதை விட்டு சில பேர் போய் கொஞ்சம் ஜோதி அப்படின்னு வராங்க. அதெல்லாம் மீறி அருட்பெருஞ்சோதியா கடவுளை பார்க்கிற அந்த ஒரு செயல் இருக்குல்ல, அதுதான் நேர்மை. ஏன்னா கரெக்டா நேரம் அவர் ஸ்டேட்டா அவர்கிட்ட போய் நிற்கிறோம், வேற எங்கேயும் நம்ம டைவர்ட் ஆகலாம். இந்த நேர்மை தான் உள்ள இருக்க அந்த உள்ளத்தை தூய்மை செய்யும். தன்னை அறிவதற்கு உதவி செய்வது எதுன்னு கேட்டா இந்த நேர்மை தான். பிறகு வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறிந்து இப்போங்கிற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே கொள்ளா சொல்ற. அந்த தந்திரம்ங்கிறது என்ன? தயவுதான் அந்த தந்திரம். தயவுன்னா எல்லாரும் தயவு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிடையாது. இதுவரையில வந்தவங்க சொன்ன இரக்கம் என்பது வேற, வள்ளுவர் சொல்லுகின்ற இரக்கம் முற்றிலும் வேறான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இறைவனுடைய செயலா இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சாதாரண மக்கள் பார்க்கறது மூன்று செயலை தான் பார்ப்போம். ஆக்கள் காத்த அழிந்த, ஆனா வள்ளார் அப்படி இல்லை, ஐந்தா பார்ப்பது, ஐந்து அருளுதல் நடக்கிற போது தான் நடக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அறிவு நிலையை மேம்பட மேம்பட ஓரணி உயிரிலிருந்து இப்ப நம்ம வந்து ஆறாவது அறிவு நிலைக்கு வந்திருக்கோம். அது மாதிரி ஏழாம் அறிவு அருள் அறிவு, அது மாதிரி பத்து அறிவு இருக்கு. பத்தாவது அறிவு வரப்போதான் நாம தான் அறிவிற்கு இருப்போம். அதான் அந்த தனி அறிவுன்ற அந்த நிலை வந்து அந்த பத்தாவது அறிவப்போ வரும். இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. இந்த இரக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா நம்ம பயன்படுத்திருக்கிற இரக்கம் என்ற சொல்லுடைய பொருளையும் மீறி வள்ளுவெருமான் பல இடங்களில் அதை பயன்படுத்த அந்த பொருளை இது இந்த இறக்கம்ங்கிறது வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 20-30 வருஷம் நாம வந்து சாதாரண இறக்க நிலையிலே இருக்க வேண்டியது. பிறகுதான் இந்த வள்ளுவெருமான் சொல்ற இறக்கம், வள்ளுவெருமான் சொல்ற அந்த தெய்வம்ங்கிறது நமக்கு தெரிய வரும். எனவே இந்த தன்னை எரிந்து இப்ப முறைங்கிறதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து நேர்மையா இருக்கிறது தான். அந்த நேர்மைங்கிறது சன்மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நேர்மை என்று சொன்னால் அது அருட்பெரு ஜோதியை தான் தெய்வம் என்று நாம் வந்து கருதி ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம். நம்ம கூட இருக்கிறவங்கன்னா அப்படியெல்லாம் இருப்பாங்க, நம்ம மனைவி, மக்கள், நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், ஏன் சன்மார்க்கிறதுக்கு அப்படி இருப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும்
தெய்வம் என்று சொன்னால் அது அன்பு என்பது மட்டும்தான் தெய்வங்கிற உணர்வு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம மனசு நேராயிடும். நேராகும் போது அந்த நேர்மை நம்மை வந்து தன்னை அறிவதற்கு உண்டான ஒரு வழியை உதவியை செய்யும் என்பது என்னுடைய நேரடி சொந்த அனுபவம். எனவே இந்த நல்ல நேரத்துல இந்த ஒரு நல்ல ஒரு தலைப்பு சொல்லி பேச சொன்ன அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணன்ஜி அவர்களுக்கும் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. திண்டுக்கல்ல சுவாமி சரவணானந்தா சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு பெருசா செய்வீங்க ஒரு வேலைய, எவ்வளவு சின்னதா செஞ்சீங்க வந்து கணக்கில் இல்லை, தொடர்ந்து செஞ்சீங்களா ஒரே மாதிரி செஞ்சீங்களான்னு பாருங்க, அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவார். சாமி நான் ஒருத்தருக்கு தான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னா எத்தனை நாளா போடுறேன், 10 வருஷமா போறேன், சிறப்புன்னு ஒருத்தர் சொல்லுவான் நான் 10,000 பேருக்கு போட்டேன், 20,000 பேருக்கு போறது காசு வாங்கிட்டு போட்டுருக்கேன், போயிட்டு வாடான்னு காட்ட மாட்டேன். அது மாதிரி ஒரு செயலை வந்து தொடர்ந்து செய்யணும், அதுல ஒரு நேர்மை இருக்கணும், அந்த நேர்மை இருந்தாலும் அந்த தொடர்ந்து செய்து நடக்கும். எனவே இந்த அகவல் பாராயணத்தை வந்து மாதா மாதம் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அருள்புரிய ஆண்டவருடைய பூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.